கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்றாங்க. கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னாலே த்ரீ ரூட்ஸ் வரும், ஏன்னா இதோடைய டிகிரி த்ரீ. பாருங்க எக்ஸோட ஹையஸ்ட் பவர் த்ரீ, அப்ப டிகிரி த்ரீ வந்தா த்ரீ ரூட்ஸ் வரும். அப்ப அந்த ரூட்ஸ் அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, அந்த த்ரீ ரூட்ஸ்ல ரெண்டு ரூட்டை ஆட் பண்ணா வேனிஸ் ஆயிருமாமா, அதாவது ஜீரோ ஆயிருமாமா. பாருங்க சம் ஆஃப் டூ ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் வேனிசஸ், அதாவது ரெண்டு ரூட்டை ஆட் பண்ணா ஜீரோ ஆயிரு, அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ரூட் ஆல்பா இன்னொரு ரூட் மைனஸ் ஆல்பான்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதை ஆட் பண்ணி பாருங்க, ஆல்பாவையும் மைனஸ் ஆல்பாவையும் ஆட் பண்ணா ஆல்பா மைனஸ் ஆல்பா ஜீரோ, அதான் கொடுத்துக்கிறாங்க. டூ ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் வேனிசஸ், அதாவது சம் ஆஃப் டூ ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் வேனிசஸ். அப்ப அந்த ரெண்டு ரூட் ஆட் பண்றப்ப ஜீரோ ஆயிரு. அப்ப இப்படி அசியூம் பண்றது தப்பு இல்லை. அடுத்தது மொத்தம் மூணு ரூட் தானோ, ரெண்டு ரூட்டுக்கு தான் கண்டிஷன், இன்னொரு ரூட் பத்தி பேசவே இல்லை. அப்ப நம்ம இண்டிபெண்டா ஏதாச்சும் எடுத்துக்கலாம், நம்ம பீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுல ஏங்கிறது என்ன, எக்ஸ் கியூபோட கோஎஃபிசியன்ட் டூ, பிங்கிறது எக்ஸ் பவர் டூ ஓட கோஎஃபிசியன்ட் மைனஸ் ஒன், சிங்கிறது எக்ஸோட கோஎஃபிசியன்ட் மைனஸ் 18, டிங்கிறது கான்ஸ்டன்ட் 9. அதாவது டெசிடிங் பவர்களுக்கு தான் செக் பண்ணிக்கணும், எக்ஸ் பவர் த்ரீ எக்ஸ் பவர் டூ எக்ஸ் பவர் ஒன் கான்ஸ்டன்ட், அப்படி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏபிசிடி எடுத்து எழுதிக்கணும் கோஎஃபிசியன்ஸ். இப்போ சம்மேஷன் ஒன் கண்டுபிடிக்கலாம். சம்மேஷன் ஒன்னுனா ஒவ்வொரு ரூட்டா ஆட் பண்ணணும், மூணு ரூட் தானும், அப்போ ஒவ்வொரு ரூட்டை ஆட் பண்ணலாம். ஆல்பா மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பார் ஆட் பண்ணிக்கிறோம் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஒன் அப்படின்னா ஆட் நம்பர் அப்ப மைனஸ் வரும். ஒன்னுக்கு என்னைக்குமே என்ன ஃபார்முலா, பி பை ஏ. பாருங்க பிளஸ் ஆல்பா மைனஸ் ஆல்பா கேன்சல், மீதி பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பிங்கிறது என்னது மைனஸ் ஒன் பை ஏங்கிறது டூ. அப்போ பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பை டூ. நம்ம நோக்கம் ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இந்த ரூட்ஸ்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேலை முடிஞ்சு. இப்போ பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து ஆல்பா கண்டுபிடிக்கலாம். சம்மேஷன் த்ரீ, சம்மேஷன் த்ரீன்னு என்னது, மூணு மூணா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும், இருக்கிறதே மூணு தான், அப்போ மல்டிப்ளை பண்ணா வேலை முடிஞ்சது. ஆல்பா இன்ட்டு மைனஸ் ஆல்பா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு த்ரீங்கிறது ஆட் நம்பர், ஆட் நம்பர்னா மைனஸ் வரும். ஒன்னுனா பி பை ஏ, டூனா சி பை ஏ, த்ரீனா டி பை ஏ. அப்ப இங்க டி பை ஏ, ஒன்னுனா பி பை ஏ, சம்மேஷன் டூனா சி பை ஏ, சம்மேஷன் த்ரீனா டி பை ஏ, அப்படியே போயிட்டே இருக்கு. நமக்கு த்ரீன்னு இது எழுதிக்கிறோம். அப்ப என்ன வந்துருக்கா, ஆல்பா இன்டு மைனஸ் ஆல்பா மைனஸ் ஆல்பா ஸ்கொயர், அப்புறம் பீட்டா, அதான் கண்டுபிடிச்சிருக்கிறோமே, ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன் பை டூ ஈக்குவல் டு மைனஸ் டி, டிங்கிறது என்ன பாருங்க நைன் பை ஏங்கிறது டூ. அப்போ இந்த டூ கேன்சல், அந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல், அப்போ ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு நைன். ஸ்கொயர் அங்கே போனால் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட், பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் என்ன வரும், த்ரீ வரும். அப்போ ஆல்பா பீட்டா கிடைச்சிருச்சு, இமீடியட்டா ரூட்ஸ் எழுதிக்கலாம். ரெண்டு ஆல்பா இருக்குது, ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் கூட போகுது. அட் ஆல்பா ஈக்குவல் டு பிளஸ் த்ரீ எடுத்துக்கலாம், பீட்டா ஒரு பீட்டா இருக்குது, அதை கட்டாயமே எடுத்தாகணும், என்னது ஒன் பை டூ. அப்போ ரூட்ஸ் ஆர், இதுதான் ரூட்ஸ் ஆல்பா. ஆல்பாங்கிறது என்னது த்ரீ, அப்புறம் மைனஸ் ஆல்பா, மைனஸ் ஆல்பா என்னது த்ரீ, கமா பீட்டா, பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஒன் பை டூ. இதுவே அடுத்த கண்டிஷன் கூட நீங்கள் எழுதலாம் தப்பு இல்லை. அட் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ, பீட்டா ஈக்குவல் டு ஒன் பை டூ எடுத்தால் ஃபஸ்ட்டு மைனஸ் த்ரீ வரும், ஏன்னா ஆல்ஃபாவுக்கு மைனஸ் த்ரீ எடுக்கிறோம், அப்போ இங்கே மைனஸ் த்ரீ வரும். அப்புறம் மைனஸ் த்ரீ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப மைனஸ் மைனஸ் த்ரீ பிளஸ் த்ரீ, அப்போ மைனஸ் த்ரீ பிளஸ் த்ரீ ஒன் பை டூன்னு வரும். அப்போ அதே ரூட்ஸ் தான் வருது, இடம் மாதிரி கிடைச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏதாவது ஒன்று எடுத்து எழுதினாலும் சரி, ரெண்டு எடுத்து எழுதினாலும் சரி, இதை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டாம். கியூபிக் ரூட்ஸை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. கியூபிக் ரூட்ஸ்னால் மூணு ரூட் கண்டுபிடிக்கணும், மூணு ரூட் கண்டுபிடிச்சிட்டு அப்போ சம் முடிஞ்சு.